ஹலோ ஒருவன், நேற்று கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதிகமாக வெயிலும் இல்லை, அதிகமாக மழையும் இல்லை. அதனால் ஃபேமிலியை வெளியே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ ஒரு லாங் ரைட் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. சரின்னு என்னோடய ஒய்ஃபையும் பையனையும் கிளம்ப சொல்லி புறப்பட்டோம். ஸோ இவர் தான் என்னோடய பையன் பிரஜன். அவருக்கு 2.5 வயசு ஆச்சு. நம்ம நாடு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு நாடாக மாறிட்டுருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு பையனுக்கு அப்பாவோ அம்மாவோ இருந்தீங்கன்னா அவனை ஒரு நல்ல மனுஷனாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்குது. ஸோ எனக்கு அந்த பொறுப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோடய பையனை முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல பையனாக வளர்க்கணும் அப்படின்றது என்னோடய ஒரு கோல். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை செய்வேன்னு நம்புகிறேன். ஸோ எல்லோரும் வெளியே கிளம்பிட்டோம் ஒரு லாங் ரைட் போகலாம் அப்படின்னு. போகிற வழியில் பையனுக்கு பேக்கரியில் வச்சுன ஸ்நாக்ஸ் மாதிரி அவனுக்கு பிடிச்ச டீ கேக் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணோம். பட் ஆனால் அந்த சமயத்தில் நல்லா ஸோ பிளான் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம லைஃப் கூட அப்படி தானே, நம்ம ஒரு விஷயம் பிளான் பண்ணுவோம் பட் ஆனால் நடக்கிறது வேறு ஒன்றா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எங்கேயாச்சும் வெளியே ஃபேமிலியை கூப்பிட்டு போகும்போது பெருசாக அந்த பிளானும் போட மாட்டேன். அப்பப்போ அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி எது நமக்கு சூட் ஆகுதோ அது அந்த பிளானில் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுன்றது நான் நம்புவேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் ஃபிக்ஸ்டாக இருந்தோன்னா சில பேர் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க, ரொம்ப இரிட்டேட் ஆயிடுவாங்க நம்ம போட்ட பிளான் மாதிரி நடக்கலையே அப்படின்னு. ஸோ இப்போ என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகும்போது ஜஸ்ட்டு ஒரு சின்ன பிளான் மட்டும் இருந்தால் போதும். அது நம்ம நினச்ச மாதிரி நடக்கலைன்னா நம்ம அது சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி மாற்றிட்டு போயிடணும். ஸோ மழை வரனால பிளானை சேஞ்ச் பண்ணி மாலுக்கு போனோம். மாலில் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசன்னால் நிறையா ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறையா திங்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோசோன் மால் கோயம்புத்தூர். நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கனாலும் கோயம்புத்தூர் வந்தீங்கனாலும் நீங்கள் ஃபேமிலியோடு போகிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். அது இந்த டைமில் நிறையா ஸ்டால்ஸ் போட்டிருக்கனால நீங்கள் நிறையா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஃபேமிலி டைம் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நான் பர்சனலாக நம்புகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஒர்க்லேயோ பிஸ்னஸ்லேயோ எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, ஸோ ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஐ பிலீவ் தட் ஃபேமிலி கம்ஸ் ஃபர்ஸ்ட் பிஃபோர் எவ்ரி திங். உங்கள் ஒர்க் க்காகவும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக எது வேணாலும் இருக்கலாம், பட் ஃபேமிலியை வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டாக வைக்கணும் அப்படின்றது இட்ஸ் மை ப்ரையாரிட்டி. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஒரு 2 வயசு முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய ஒய்ஃப் அண்ட் பையனை வெளியே கூப்பிட்டு போயிடுவேன். ஏன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச விஷயம். அண்டு அப்புறம் பிரிட்ஜோட ஃபேவரட் ரோஸ்ட், ப்ளெயின் ரோஸ்ட் வாங்கி கொடுத்தோம். அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும், நல்லா சாப்பிடுவான். ஸோ அதை சாப்பிட்டதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் எப்போவுமே டீ. அன்னபூர்ணாவில் டீ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ டீ சாப்பிடும் போது நம்ம நிறைய யோசிப்போம். ஸோ டீ டைம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைப்பேன். லைஃப்பில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது ஏதோ ஒரு டீ ஷாப் போய் உட்காந்துட்டு ஒரு டீ சாப்பிட்டே யோசித்தா நம்ம பெட்டராக திங்க் பண்ண முடியும். ஸோ நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனாலே டீ ஷாப்பில் கேர்ள்ஸை விட ஜென்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு புக் ஷாப் கூட இருக்குது, புக் ஸ்டால். ஸோ நான் அதிகமாக இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏதாச்சும் ஒரு புக்கை சூஸ் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடுவேன். அப்புறம் நேற்று நாங்கள் மாலில் இருக்கும் போது சாப்பிட்ருக்கும் போது எங்களோட பக்கத்து டேபிளில் ஒரு பையன், அவனுக்கு ஒரு 6 or 7 இயர்ஸ் தான் இருக்கும். அவன் வந்து நிறையா 2-3 பலூன்ஸ் வச்சுருந்தான். என் பையன் அந்த பையனை பார்த்துட்டே இருந்தான் அவன்கிட்ட பலூன் இருக்குது அப்படின்னு. சரி, நான் அப்புறமா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பையனுக்கு என்ன நினச்சானோ தெரியல, அவன் நேராக வந்து என் பையன்கிட்ட அவன் வச்சுருந்த 2 பலூனையும் கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ அவங்க அப்பா கேட்குறாரு, ஏன்டா கொடுத்துட்டு வந்த, இல்லைப்பா குட்டி பையன் விளாட்டும் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்து அவங்க கூட சாப்பிட போயிட்டான்.
ஸோ அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்மளை நிறைய பேர், நிறைய அடல்ட்ஸ் கூட நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கிற சிச்சுவேஷனில் இருக்கோம். பட் ஆனால் அந்த பையன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சரி சின்ன பையன் விளாட்டும் அப்படின்னு கொடுத்துட்டு போகிற அந்த பெரிய மனசு பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். இந்த சின்ன குழந்தைகிட்ட எப்படி இவ்வளோ மெச்சூரிட்டி? ஸோ என் பையனுக்கும் அந்த மெச்சூரிட்டி இருக்கணும், அவனுக்கும் அந்த இன்டென்ஷன் இருக்கணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணேன். ஸோ மேபி அவனும் அதை கற்றுக்குவான், நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். குழந்தைங்கள்ட்ட நம்ம எப்போவுமே இதை செய் அதை செய்ன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்க எப்போவுமே பார்த்து தான் கற்றுக்குவாங்க. ஸோ ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா நீங்கள் ஒரு விஷயத்த செய்யாத செய்யாதன்னு சொல்லிட்டு நீங்களே அதை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவன் அதை கேட்க மாட்டான். எக்ஸாம்பிள், ஃபோன் யூசேஜ். பையன் ஃபோன் பார்க்கக்கூடாது ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளே அதை பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்களும் அதை கேட்க மாட்டோம். அவங்களுக்கு ஒரு விஷயம் நம்ம சொல்லி கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க பார்த்து கற்றுக்குவாங்களே தவிர நம்ம சொன்னாலே அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. ஸோ என்ன தான் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாலும் நீங்கள் இல்லாத டைமு அந்த ஃபோன் யூசேஜ் அவங்களுக்கு பழக்கமாக வந்துடும். தட்ஸ் இட். சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. Bye-bye.